சேர்ந்த இவங்க அப்பாவோட பூர்வீகம் கேரளா, அம்மா ஒரு சிங்கர். குழந்தைய ஒரு டான்ஸர் ஆக்கணும்னு அம்மாவுக்கு ரொம்ப ஆசையாமா. 3 வயசில் டிவியை பார்த்து டான்ஸ் ஆடுவாராமா. 5 வயசில் ஒரு டான்ஸ் ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. 15 வயசில் 100க்கும் மேற்பட்ட மேடைகளில் ஆடிருக்காங்களாமா. 16 வயசில் திருச்சியில் இருக்கிற கோயிலுக்கு ஃபேமிலியோடு கிளம்பியிருக்காங்க. நடுவில் ஆக்சிடென்ட் ஆகி இவருக்கு ஒரு கால் இழந்துட்டாங்களாமா, செயற்கை கால் பொருத்தியிருக்காங்க. இதை இருந்தாலும் நம்மளோட டான்ஸை விடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து நடனம் ஆடிட்டு வந்திருக்காங்க. ஒரு மேடையில் ஆடிட்டு இருக்கும் போது காலில் ரத்தம் வந்திருக்கு. அந்த ரத்தத்தையும் பார்க்காம தொடர்ந்து ஆடிட்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக பல மேகசீனில் வந்தாங்க. இவருக்கு இதை தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் குவிஞ்சது. 1984 மயூரி அப்படிங்கிற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் இவருக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து இவர் பல வெற்றி படங்கள் நடித்தாங்க. முக்கியமாக நாகினி சீரியல் மூலமாக மக்கள் மத்தியில் ட்ரெண்டிங் ஆனாங்க. தன்னுடைய ஒரு காலை இழந்தாலும் தன்னம்பிக்கையோடு தன்னுடைய கேரியரில் கவனம் செலுத்தி வருபவர் தான் சுதா சந்திரன் அவர்கள்.